தொடர்ந்து பேசலாம் திரு தேனி கர்ணன். திரு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆதரவாளர் சையதுகானை சந்தித்து பேசுகிறார். அதே போல் திருமதி சசிகலா திரு பண்டுட்டி ராமச்சந்திரனை சந்தித்து பேசுகிறார். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு தொடர்ச்சியாக நீண்ட காலமாக சொல்லிட்டு வரக்கூடிய குற்றச்சாட்டு, சசிகலாவுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், அதனால தான் அவர் ஒரு துரோகி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், திமுகவுக்கும் சசிகலாவுக்கும் ஆதரவு கொடுப்பதால் தான் நாங்கள் அவரை கட்சியில் விட்டு வெளியேற்றுறோம்னு சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி தரப்பு குற்றம் சாட்டுவள் போல் தான் நடக்குதா, அதுதான் உண்மையா? இந்த சந்திப்புகள்லேருந்து அதான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்லை, வந்து தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் வெற்றி பெறாத ஒரு ஒரு இயக்கம், ஒரு மாநிலத்தில் ஆளக்கூடிய ஒரு இயக்கம், இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் தமிழக சட்டமன்றத்தில் அமர்ந்து கொண்டு நாங்கள் தான் இந்த திமுகவுக்கு எதிரான எதிர்கட்சி, அதிமுகவுக்கு இங்க வேலையே இல்லைன்ற போது, அதனால மனம் வருந்தி தொண்டர்கள் எல்லாமே சின்னம்மா போகிற இடம் எல்லாமே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சின்னம்மாவை எங்களுடைய பொதுச்செயலாளர் இவங்க தான் அப்படின்னு கோஷமிடுறாங்க. கட்சியை ஒருங்கிணைங்க, நல்லதோ கெட்டதோ நான் என்ன கேட்கிறேன்னா, சின்னம்மா சிறை சென்ற பிறகு 1000 இடையூறுகள் இன்னர்கள் வந்துச்சு இந்த இருவருக்குமே, அதை நம்ம வந்து மன்னிச்சு ஏத்துக்கணும், அதுதான் தலைமை பண்பு அப்படின்ற போது, இப்பவும் சின்னம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைவரும் ஒன்றிணைவோம். இப்ப தேனி மாவட்டத்துல தினகரன் வந்தாரு, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அது கூட நிர்வாகிகள் எல்லாமே தினகரனை மிக பிரம்மாண்டமாக வரவேற்றாங்க. இது நேத்து ஒரு செய்தி, இன்னைக்கு ஒரு செய்தியாத்தம் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு சில மாதங்களுக்கு முன்பே இதே தேனி மாவட்டத்துல முதலா வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினதுனா, தேனி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலர் சைதுகான் அவர்கள் தான், அதிமுக ஒற்றை தலைமை வேண்டும், அந்த ஒற்றை தலைமை என்பது அது சின்னமாகத்தான் இருக்க வேண்டும், வேற யார் இருந்தாலும் நாங்க தேர்தலில் வெற்றி பெற முடியாது, தேர்தல் வேலை செய்ய முடியாது, தோல்விதான் சந்திச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அன்றைய ஒருங்கிணைப்பாளர், இப்பவும் அவர் ஒருங்கிணைப்பாளர் சொல்றாரு, அன்றைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ட்ட அந்த மனுவை கொடுக்குறாங்க தேனி மாவட்ட செயலாளர். அப்படி இருக்கும்போது அன்றிருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த பிரச்சனைகள். இப்ப எங்களை பொறுத்த அளவுக்கு நல்லதோ கெட்டதோ அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஏன்னா நீங்க போகவிடலாம், திருமதி சசிகலாவுக்கு ஆதரவு இருக்குதுன்னு சொல்றீங்க, அப்புறம் தேனி மாவட்ட செயலாளரை கடந்து வேற எந்த மாவட்டத்திலையும் அப்படியான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படல. திருமதி சசிகலா வந்தா தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கு, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவருடைய கரத்தை வெளிப்படுத்துவோம், கட்சியை வெளிப்படுத்துவோம், ஏன் ஒருத்தர் கூட வெளியே வரல? இல்ல, நிறைய மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, புதுசு புதுசா, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. அது அல்லாதது இப்ப இந்த செயற்குழு பொதுக்குழு கூடாங்களே, ஒரு தற்காலிக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க, அதுவும் கூட நிறைய நிர்வாகிகள், அப்படின்னா 70% பேர் இவர்களால் போடப்பட்டு பழைய நிர்வாகிகளை நீக்கிட்டு இவங்களா ஒரு ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஒரு 2500 பேரை வச்சு பொதுச்செயலாளர் சொல்றாரு. அதனால தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கு என்பது வந்து அந்த மேல்மட்ட நிர்வாகிக்கு தெரியாது, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது, இப்ப எடப்பாடிக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காரு பொங்கலூர் மணிகண்டனுக்கும் தெரியாது. தொண்டர்களுடைய மனநிலை அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். இப்ப எடப்பாடி வேணா ஓபிஎஸ் வேணா அப்படின்னு சொல்லல யாரும், அனைவரும் ஒற்றுமையா இருந்து எப்பயும் போல நீங்க இருங்க, உங்களுக்கு தலைமையா, இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தை எப்படி கொடுத்துட்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம்மா அவங்க, அது மாதிரி உங்களை எப்பயுமே மரியாதையை வச்சிருப்பாங்க. அதிமுக என ஒரு மாபெரும் இயக்கம் ஒற்றை தலைமையா இருக்கணும், அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அடுத்தபடியா, புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு தான் அந்த பதவி பொருந்தும். எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது ஓபிஎஸ்க்கோ அந்த பதவி பொருந்தாது என்பதை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சொன்னாங்க, போன நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி அந்த பதில் உங்களுக்கு கிடைச்சது சார்? அதுதான் சொல்ல வர, எடப்பாடியோட அவர் சொந்த தெருவில் அவருடைய அப்படி கேட்கல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு தான் இந்த கட்சி ஒற்றை தலைமையா போய் சேரணும்னு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் பதில் கொடுத்தாங்கன்னு நீங்கல்ல, அந்த பதில் எப்படி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சார், அதிமுகவினுடைய விதியை எப்படியா சார், வாரிசு இல்லாத ஒருத்தர் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும், வாரிசு இல்லாத ஒரு ஒரு தலைவர் தான், அதுக்கு பொருத்தமானவங்க தான் புரட்சி தாய் சின்னம்மா. திருமதி சசிகலா நீண்ட காலமாவே இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்னைக்கு சிறையில இருந்து வந்தாங்களோ அன்னையில இருந்து இதை சொல்றாங்க. திரு எம்ஜிஆர், அமரர் எம்ஜிஆர் சொன்னதை போல, ஒரு தாய் மக்கள் ஒன்றிணைந்து இந்த கட்சியை காப்பாற்றணும், தீய சக்தி திமுகவை வீழ்த்தணும்னு தொடர்ந்து அவங்க விடாத அறிக்கையே கிடையாது, விடாத நாட்களே கிடையாது. அப்படியான கருத்துக்கள் சொல்லியே ஏன் இன்னும் ஒருங்கிணைய முடியல? அப்ப என்ன தடுக்குது? உண்மையிலேயே ஆதரவு இல்லைங்கிறதா இதுல இருந்து புலப்படுதா, தெரிய வருதா? இல்ல
இல்ல சார், ஒரே விஷயம் சார், மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் எங்களுக்கு பேவாரியான ஆதரவு இருக்கு. அது வந்து வரக்கூடிய தேர்தல் உங்களுக்கு தெரிய வரும், வரக்கூடிய தேர்தல் உங்களுக்கு தெரிய வரும். மேல்மட்ட நிர்வாகத்தை தற்காலிகமா நான் தான் பொதுச் செயலாளர், நீதிமன்றம் பாருங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிமன்றம் ஆதரவு கொடுத்து சாவியை கொடுத்துருச்சு. எப்ப அலுவலகத்துக்கு நீ போகலாம், பேங்க்ல பணம் எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ்ஓட பிரதிநிதியை கோபி செல்வராஜ் உட்கார வச்சிருக்கு. அப்ப என்னன்னு பாருங்க, இந்த இருவர்களுக்குமே வந்து பஞ்சாயத்து முடியாம இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிமுகவில் இன்னும் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரா அம்மாவுக்கு அடுத்தபடியா சின்னம்மா திகழ்கிறார் என்றுதான் உண்மை. சரி, அப்ப அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கலாம்ல? இல்ல, ஒரு விஷயம், நாங்களும் வழக்கு போட்டிருக்கோம் சார். இவங்க தான் அந்த நீதிமன்றத்துல, அதாவது நீதிமன்றம் என்னைக்கோ நீதி விலை போயிடுச்சு. ஏன்னா சின்னம்மா சிறக்கி போன டயத்திலே வந்து அதிமுகவினுடைய கடக்கோடி கிளைக்கழக செயலாளன், அதே போல ஒன்றிய செயலாளர், மாவட்டம் அத்தனை பேரும் அப்டிவேட் தாக்கல் பண்ணி தேர்தல் ஆணையத்துல கொடுத்தும் கூட அன்னைக்கு வேற மாதிரி ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசி சின்னத்தை முடக்கினாங்க, பல விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ எங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், மக்கள் தீர்ப்பு, தொண்டர்களுடைய தீர்ப்பு தான் நாங்கள் எதிர்நோக்கி போறோம். நீதிமன்றம், தேர்தல் ஆணையமே இப்படி சொல்லிருச்சுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் நீதி விலை போயிருச்சு, தேர்தல் ஆணையமே முரண்பாடா நடக்குதுன்னு சொல்றீங்க. ஒரு முரண்பாடான பேச்சு உங்களுக்கு வெளிப்படுது இல்ல? இப்ப வரைக்கும் நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர், இருவரும் இப்படி சண்டையிட்டுக் கொள்வது முறையல்ல, சரியல்லன்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் இந்த இரண்டு அணிகளுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுத்துச்சு. உண்மையிலேயே அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு திருமதி சசிகலா சொல்றது உண்மைனா, தேர்தல் ஆணையம் ஏன் அதை அங்கீகரிக்கல? சார், எங்களுக்கு மக்கள் அங்கீகரிச்சா போதும், தொண்டர்கள் அங்கீகரிச்சா போதும். தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சார். ஊடகவியலாளர் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பல, நான் என்ன சொல்ல வரேன், தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் தற்காலிகமா யாரு மூலியமா இயங்கிக்கிட்டு இருக்கு, யார் சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்கின்ற விஷயம் எல்லாம் எல்லா மக்களுக்கும், பாமர மக்கள் கூட தெரிய வருது. எங்களை பொறுத்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவும் தொண்டருடைய ஆதரவும் புரட்சித்தாய் சின்னம் அவர்களுக்கு பேவாரியாக இருக்கிறது. ஆகவே அதிமுகவின் பொதுச் செயலர் என்ன, புரட்சித்தாய் சின்னம்மாவை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய பிரதிநிதி தான். அவரை வந்து நாங்க வேண்டாம் வெறுப்பா பேச வரல. ஆனா அவர் என்ன சூழ்நிலையோ, எதனால அவர் வந்து பல விவாதங்களை பங்கேற்று திரு எடப்பாடி பழனிசாமியை கடுமையா விமர்சிச்சவர் நீங்க. இப்ப எடப்பாடியை வந்து நாங்க வந்து அப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்கல அப்படி எல்லாம் பேசுறீங்க. இல்ல, ஒரு விஷயம் சார், ஒரு விஷயம் சார் சார், இன்னைக்கு பிஜேபி ஒரு சாதாரண ஒரு மதவாத சக்தி தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிர்கட்சி நாங்க தான் சொல்லும் போது, நாங்க ஏன் ஒரு குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நான் கேக்குறேன். நாங்க ஒரு குடும்பம் ஏன் ஒண்ணு சேரக்கூடாது? வேற வழி இல்லன்னு அந்த அஸ்திரத்தை கையில எடுக்கிறீங்களா? நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் எனவே கிடையாது சார். நாங்க அண்ணன் தம்பி சண்டை போடுவோம், கூடிக்கிடுவோம் சார். ஆனா ஒரு அடுத்த வீட்டுக்கார எங்க வீட்டை எங்க ஊரை ஆள முடியாது, அடுத்த ஊருக்கார எங்க ஊரை ஆள முடியாது. அதனால நான் என்ன கேட்கறேன், எங்க நாள் புண்ணியம் பட்ட ஒரு பாஜக இன்னைக்கு நாங்க தான் எதிர்கட்சின்னு மாறுதட்டிக்கிறது, அதை கேட்க துப்புள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்ப நாங்க அனைவரும் ஒண்ணு சேர்ந்து வலுவான எதிர்கட்சி சண்டையோ ஏகப்பட்ட துரோகங்களை சின்னமா சந்திச்சுட்டாங்க, அம்மாவும் சந்திச்சுட்டாங்க. எதிராக ஒரு